அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் நடைபெற்று வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவின் பிரதிநிதியாக பங்கேற்கிறார். இதையடுத்து வரும் காலங்களில் அதிமுகவின் அதிகாரம் முழுவதும் அவர் கைக்கே வரும் என உற்சாகமாக இருக்கின்றனர் அவர் தரப்பு நிர்வாகிகள். அதிமுகவின் ஒற்றை தலைமை விவகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு வந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே முடிவுகள் எடுக்கப்படும் என டெல்லி தலைமை உறுதியளித்துள்ளதாகவும், தனக்கு ஆதரவாக பாஜக தலைமை இருப்பதால் ஓபிஎஸ் மற்றும் அவர் தரப்பு ஆதரவாளர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது பாஜக தலைமை கொடுத்துள்ள திடீர் திருப்பத்தால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு உற்சாகம் அடைந்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கடுமையாக அதிர்ச்சியும் அடைந்துள்ளது. G20 மாநாடு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதிமுகவில் இரட்டை தலைமையை தொடர வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வலியுறுத்தி வரும் நிலையில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக இபிஎஸ் அன்கோ உற்சாகத்தில் ஆழ்ந்திருக்கும் அதே நேரத்தில் தேனி தரப்பு கடும் அப்செட் அடைந்திருக்கிறது. அதிமுகவில் பாஜக ஆதரவு தங்களுக்குத்தான் இருக்கிறது என கூறி வந்த நிலையில் டெல்லி மேலிடம் இப்படி ஒரு முடிவு எடுக்க என்ன காரணம் என தெரியாமல் புலம்பி வருகின்றனர் ஓபிஎஸ்இன் அணியினர். அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்கும் நிலையில் இன்னும் சில நாட்களில் அது தொடர்பான தீர்ப்பு வர இருக்கிறது. தீர்ப்பு ஏதாவது ஒரு தரப்புக்கு சாதகமாக வந்தாலும் விவகாரம் அதோடு முடியப் போவதில்லை. காரணம், மேல்முறையீடு தேர்தல் ஆணையத்தில் முறையீடு என அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும். பொதுவாக அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் எடுக்கும் முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும். எனவே இருதரப்புமே நிச்சயம் தேர்தல் ஆணையத்திலும் நேருக்கு நேர் மல்லு கட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் பாஜக தலைமையின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதுதான் நீண்டகால விவாதமாக இருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைமையின் ஆதரவு தனக்குத்தான் இருக்கிறது என மிக உறுதியாக இருந்தார். இந்த நிலையில் G20 மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் தலைமை என பாஜக நினைக்கிறது என்கின்றனர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள். நிர்வாகிகள், தொண்டர்கள், எம்எல்ஏக்கள் என எந்த ஆதரவும் இல்லாத ஓ பன்னீர்செல்வத்தினால் எந்த பலனும் இல்லை. எனவே எடப்பாடி தரப்பிலேயே ஆதரவு கையை நீட்டிவிடலாம் என பாஜக கருதுகிறது எனவும், இதனால்தான் ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. பாஜகவில் இந்த நகர்வு பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனவும், வரும் காலங்களில் அதிமுகவில் அதிகாரம் முழுவதும் எடப்பாடியின் கையிலேயே இருக்கும் என்கின்றனர் சேலம் பகுதி ரத்தத்தின் ரத்தங்கள்.